Hi friends, ellarku vanakkam. Today paakapora recipe karunkuruvai arisi kanji eppadi seiyalaanu paakalam vaanga. First rice eduthu nalla wash panni kaaya vechi vechukonga. Adha na vande grind panni vechirken illana arisi kurunai nalla vikkidu kadaila adha vaangi vechukonga. Idhukku theevayana porulkal poondu 1/2 cup vendayam 1/4 teaspoon jeeragam 1/4 teaspoon தேங்காய் ஒரு கப் துருவியது இஞ்சி பொடி பொடியாக நறுக்கியது பச்சை மிளகாய் மூணு வெங்காயம் தொட்டுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம ரைஸ் வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு நல்லா கொதித்த பிறகு நல்லா ரைஸ் முக்கால் பதம் வெந்த பிறகு வெந்தயம் 1/4 டீஸ்பூன் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து வந்து பூண்டு வந்து நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லையா உங்களுக்கு தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம வந்து வெந்தயமும் பூண்டும் ஆட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா குழஞ்சி போயிடும் பூண்டெல்லாம். அடுத்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம். தேங்காய் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் முழுசானாலும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அரைச்சி எடுத்தால் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகும். கஞ்சியோடு நல்லா மிக்ஸ் ஆகும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண தேங்காய் பால் இந்த கஞ்சியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு தேவையான அளவிற்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அந்த தேங்காய் பால் அந்த கஞ்சி உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒன்று சேரணும். இதுக்கு வந்து நம்ம வந்து இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஜீரகம் எல்லாம் தாளிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1/4 டீஸ்பூன் ஜீரகம் 3 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கிய இஞ்சி எல்லா கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா தாளித்து அதில் வந்து கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண வரைக்கும் இதுக்கு சைட் டிஷ் வந்து தயிர் தும்புட்டிக்காய் வத்தல் வடகம் கொத்தவரங்காய் வத்தல் வெங்காயம் எல்லாமே ஹோம்மேடு தான். இந்த சத்துக்கள் நிறைந்த கருங்குறி வரிசையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இதில். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.